தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகராக வளம் வந்துட்டுருக்க ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவி ஆர்த்தியை பிரியறதா அறிவிச்சிருக்காருங்க. எடிட்டர் மோகனுடைய இளைய மகனாக ஜெயம் படம் மூலமாக ஹீரோவாக அறிமுகமானார் ரவி. பின்னால் ஜெயம் ரவியாக மாறினார். தொடர்ந்து தன்னோட அண்ணன் மோகன் ராஜா இயக்கத்திலையும் மற்ற இயக்குநர்களோட படங்கள்லையும் நடித்து இன்னைக்கு முன்னணி நடிகராக மாறி நிற்கிறாரு. கடந்த 2009 தயாரிப்பாளர் சுஜாதாவுடைய மகள் ஆர்த்தியை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு 2 மகன்களும் இருக்காங்க. 15 வருஷமாக இவங்களோட திருமண வாழ்க்கை நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. சில மாதங்களாகவே இவங்க பிரியிறதா செய்திகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இவங்க 2 பேருமே அதை பற்றி எதுவுமே பேசலை. இவங்களை சேர்த்து வைக்க குடும்பத்தினர் பேசிகிட்டு இருந்த நிலையில் அதில் உடன்பாடு இல்லாததால் இப்போ மனைவி ஆர்த்தியை பிரியிறதா ஜெயம் ரவி அறிவிச்சிட்டாருங்க. இதை பற்றின எக்ஸ் தளத்தில் அவரோட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருந்தார்னா, வாழ்க்கைன்றது பல அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம். ரொம்பவே நெஞ்சம் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை பகிர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். நீண்ட கால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு அப்புறமா ஆர்த்தியுடனான என்னோட திருமண வாழ்க்கையில் இருந்து விலகிறதுன்ட்டு ரொம்பவே கடினமான ஒரு முடிவை எடுத்திருக்கேன். இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதில்லை. என்னை சார்ந்தவங்களோட நலனை கருத்தில் வச்சுக்கிட்டு அவங்களோட நல்வாழ்க்கைக்காக எடுக்கப்பட்டது. இந்த நேரத்தில் என்னோட தனியுரிமையையும் எனக்கு நெருக்கமானவங்களோட தனியுரிமைகளுக்கு மதிப்பளிக்கும்படி கேட்டுக்கிறேன். இது என்னோட சொந்த முடிவு. இந்த விஷயம் என்னோட தனிப்பட்ட விஷயமாகவே இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட முன்னுரிமை எப்பவுமே நடிப்பு மூலமாக ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நான் எப்பவுமே உங்கள் ஜெயம் ரவியாகவே இருக்க விரும்புகிறேன். உங்கள் எல்லாரோட ஆதரவுக்கும் நன்றின்ட்டு ஜெயம் ரவி தெரிவிச்சிருக்காருங்க. சமீபத்தில் இசையமைப்பாளர்கள் இமான், ஜிவி பிரகாஷ், நடிகர் தனுஷ்லாம் பார்த்தீங்கன்னா தங்களோட மனைவியை பிரியறதா அறிவிச்சிருந்தாங்க. இப்போ ஜெயம் ரவியும் தன்னோட மனைவியை பிரிஞ்சிருக்காரு. ரசிகர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சி செய்தியாக தாங்க இருக்குது.